हाय स्टूडेंट्स, नितीश मैथ्स प्लस वन चैप्टर वन सेट रिलेशन एंड फंक्शन फर्स्ट एक्सरसाइज फोर्थ रोम क्वेश्चन सिक्स्थ रोम लेटर मोत्तम सिक्स सम्स इतना इन फोर्थ क्वेश्चन लास्ट सब डिविशन इधर मुन्ने वीडियोस फाइव सम्स पातरपोम इप्पा सिक्स्थ वन सो बी माइनस ए यूनियन सी इक्वल टू बी यूनियन सी माइनस ए माइनस सी अबीन सोलिटे और यूनियन डिफरेंस कॉन्सेप्ट कलंद वरदु सो एल्ला सब डिविशन को नम्म फर्स्ट सब डिविशन लास्ट क्वेश्चन वरैक्कुम इप्पडिये दान एडुत्तुरुपोम एग्जाम सिक्स सेर्त्तु ओरे क्वेश्चन केक्क मट्टांग और टू क्वेश्चन इल्ल वन क्वेश्चन केक्कलाम अंद क्वेश्चन केत्त मादिरि नींग सूटबल सेट्स एडुत्तुंग आना मिनिमम ओरे एलिमेंट आवदु कामना इरुक्कर मादिरि ए बी सी कुल्ल कामना इरुक्कर मादिरि एडुत्तुंग ओकेंगला காமனா இல்லாம எடுத்தா நிறைய ஆன்சர் நல் செட்டா வரும் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் அப்படி இருக்கக்கூடாது ஓகேங்களா எஸ் இப்போ பாருங்க இதெல்லாம் எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் என்ன பா இது வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் னு எடுத்துக்கிறோம் இப்போ எல்ஹெச்எஸ் பாத்தீங்கன்னா b - a யூனியன் c னு இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் என்னது b - a சோ b - a ஃபைண்ட் அவுட் பண்றோம் So B set 3, 4, 5 minus A set 2, 3. So इधर common 3 इन रहे element कट्टा ऐड हो. अब B minus A ना B one ले लिया. अब एनर के 4, 5. इधर था B minus A. इप्पे एनर find out पन्नो B minus A union C. इधर C ओड़ा union पने नो. अब B minus A 4, 5 लिया. இப்போ சி ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4, 5, 2, 2, 4, 6 ஒண்ணா கம்பைன் பண்ணுங்க வேணா எழுதிங்களா 4, 5 யூனியன் சி செட் வந்து 2, 4, 6 யூனியன் இன்டர்செக்ஷன்லாம் ஒரே லைன்ல எழுதிடலாம் இப்படிலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை சும்மா உங்களுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டரா எழுதுங்க ஸ்மால் நம்பர் 2 அப்புறம் 4 அடுத்து 5 அடுத்து 6 ஸோ இதுதாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ஓகேங்களா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் RHS எடுத்துக்கிறோம் ஸோ RHS என்ன இருக்கு B யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி இப்படி ரெண்டு இது இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி கண்டுபிடிப்போம் பி யூனியன் சி ஈக்குவல் டு இங்கே பாருங்க பி செட்டும் சி செட்டும் சேர்த்து எழுதுனா 2, 3, 4, 5, 6 வந்துருங்களா 2, 3, 4, 5, 6 ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னது ஏ மைனஸ் சி ஏ மைனஸ் சினா ஏ செட் வந்து 2, 3 மைனஸ் சி செட் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6 இப்போ இதில் காமனாக என்ன எலிமெண்ட் இருக்கு 2 அதை கட் பண்ணுங்க இப்போ ஏ மைனஸ் சினா ஏ ஒன்ல என்ன பேலன்ஸ் வருது 3 மட்டும்தான் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் அதாவது பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி அதாவது பி யூனியன் சியோட ஆன்சர்னாது 2, 3, 4, 5, 6 ஓகேங்களா மைனஸ் ஏ மைனஸ் சிக்கு என்ன வந்தது 3 மட்டும் இப்போ இந்த ரெண்டுத்துலையும் 3 என்ற எலிமெண்ட் காமனாக இருக்கிறதால கட் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அது ஒன்லி தான் மைனஸ்னா இப்போ இங்கே என்ன வருது 2, 4, 5, 6 இது 2 ஓகேங்களா இப்போ பாருங்க 1 and 2 ஈக்குவலாக இருக்கா 1, 2 ஈக்குவல் அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்கிறதால எல்ஹெச்எஸ் என்னது பி மைனஸ் ஏ யூனியன் சி ஆர்ஹெச்எஸ் என்னது பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி இஸ் வெரிஃபைடு ஓகேங்களா ஸோ ஃபோர்த் ரோம் லெட்டரில் இருக்கிற அத்தனை சம்மம் ஃபோர்த் ரோம் லெட்டரில் மொத்தம் 6 சப் டிவிஷன் இருக்குது இந்த 6 சப் டிவிஷனுக்கும் யூனிவர்சல் செட் ஏபிசி செட் காமனாக எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒன்று ஞாபகம் வச்சுங்க இதுதான் ஃபைனல்னு கிடையாது நீ எடுத்துக்கிற செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் வேறே ஆகும் பட் எல்லா ப்ரூப்பும் 1 and 2 ஈக்குவல் அப்படின்ற மாதிரி வரும் அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அதுக்காக இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் போடணுமான்னு சொல்லிட்டு இதை மனப்பாடமும் பண்ண முடியாது ஸோ உனக்கு அங்கே என்ன தோணுதோ எக்ஸாம் ஆகல அந்த செட்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் ஒன் திங் ரிமெம்பர் நம்ம ஏபிசி எடுக்கிறப்போ கொஞ்சம் காமன் எலிமெண்ட்ஸ் ஏக்கும் பிக்கும் பிக்கும் சிக்கும் ஏவுக்கும் சிக்கும் காமனா அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஆகுது வர்ற மாதிரி எடுத்துங்க ஓகேங்களா
நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடு இல்லை, ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.